அஞ்சு மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். லலிதா ஜுவல்லரி. ஐபிஎல் தொடரோட மெகா ஆக்ஷன் பிப்ரவரி 12-13 இந்த ரெண்டு தினங்கள் பெங்களூர்ல நடைபெறக்கும் சூழல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த வீரர்கள்லாம் ஏலத்தில் எடுக்க போறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய சஸ்பென்ஸா இருக்கு. தலை தோனி வேற ஆல்ரெடி சென்னை வந்துட்டாரு. டீம் மேனேஜ்மெண்ட் கூட எல்லாம் பயங்கரமான டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்க, பயங்கரமான மாஸ்டர் பிளான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில எம் எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, ருத்ராஜ் கெய்க்வாத் இந்த நான்கு வீரர்களும் தக்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில சிஎஸ்கேட வரலாறையும் தோனியோட கடந்த கால கேப்டன்சி பத்தியும் தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமா சிஎஸ்கே அவங்களுடைய கோர் டீமை இந்த ஆக்ஷன்ல ரீடைன் பண்ண பார்ப்பாங்க அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. அந்த வகையில ஏற்கனவே ருத்ராஜ் கெய்க்வாத ஓபனரா செலக்ட் பண்ணியிருக்கும் சிஎஸ்கே டீம் அவருக்கு பார்ட்னரா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் டூப்ளிசிஸ மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஓபனரா ரீடைன் பண்ண பார்ப்பாங்க. போன சீசன்ல மட்டும் 633 ரன் அடிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற மிக முக்கிய காரணமா இருந்தவர் ஃபேப் டூப்ளிசிஸ். இதுவரைக்கும் ஐபிஎல்ல 100 போட்டிகள் விளையாடி 2935 ரன்களை விளாசி இருக்கும் இவரு கேப்டன்சியும் பண்ண தகுதியானவர் அப்படின்றது ஐபிஎல் மார்க்கெட்ல இவருக்கான மைலேஜ ஏத்தி இருக்கு. அதனால 7 கோடி ரூபாய்க்கு மேல இவர் ஏலம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. சோ மேக்ஸிமம் சிஎஸ்கே டீம் ஃபேப் டூப்ளிசிஸ ரீடைன் பண்ண பாப்பாங்க. அப்படி அவருடைய பட்ஜெட் அதிகமாயிட்டா அவரை எடுக்க முடியாத சூழல்ல குயின்டன் டிகாக்க சிஎஸ்கே ஓபனரா பிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஓபனராகவும் இருந்திருக்காரு. அதனால கடந்த காலங்களில் மும்பை இந்தியன்ஸோட ஓபனர் மைக்கேல் ஹசி, டிவைன் ஸ்மித் இவங்கெல்லாம் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு விளையாண்டாங்களோ அதே மாதிரி இந்த சீசன் குயின்டன் டிகாக் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததா சிஎஸ்கேட கோர் டீம்ல மிக முக்கியமான பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர் தீபக் சஹார். சிஎஸ்கேட ஓபனிங் ஓவர்ஸ் பவுலிங் பண்ணோம் அப்படின்னாலே கடந்த சில சீசனா தீபக் சஹார் கையில தான் பால் இருக்கும். தொடக்கத்துல இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் அப்படின்னு போட்டு அவரும் எப்படியாச்சும் விக்கெட் எடுத்துருவாரு. இதுவரைக்கும் 63 மேட்ச்ல 59 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கும் அவரு. சமீபத்துல பேட்டிங்லையும் அதிரடி காட்டுறதுனால சென்னை டீம் நிச்சயமா மீண்டும் தீபக் சஹார ஆக்ஷன்ல ரீடைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அடுத்ததா ஸ்பின் பவுலர்ஸ் மேல எப்போதுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சரி டோனிக்கும் சரி ஒரு அளவில்லாத காதல் உண்டு. மைக்கேல் சாண்ட்னர், இம்ரான் தாஹிர், ஹர்பஜன் சிங், கிருஷ்ணப்பா கௌதம் இந்த மாதிரி எப்போதுமே நிறைய ஸ்பின்னர்ஸ் சென்னை அணி பிளேயிங் லெவன்ல விளையாடுறாங்களோ இல்லையோ ஆனா டீம்ல எடுத்து வச்சுப்பாங்க. அதனால இந்த சீசன் வயசானாலும் இன்னும் கேம் மாறவே இல்ல அப்படின்ற இம்ரான் தாஹிர மீண்டும் டீம்ல எடுப்பாங்களா, இல்ல வனிலு ஹசரங்கா, தப்ரைஸ் சம்ஷி இந்த மாதிரியான ஃபாரின் ஸ்பின்னர்ஸையும், அக்சர் பட்டேல், யுவேந்திர சாஹல், குல்தீப் யாதவ் இந்த மாதிரியான இந்தியன் ஸ்பின்னர்ஸையும் டீம்ல எடுக்க ஆர்வம் காமிப்பாங்க அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. அடுத்ததா ஃபாரினை சேர்ந்த நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி போட்டி போடுவாங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல இருந்து ஏற்கனவே சாம் கரன் விலகி இருக்கும் நிலையில டிவைன் பிராவோக்கும் ஏஜ் ஃபேக்டர் இருக்கிறதுனால மிச்சல் மார்ஸ், ஜேசன் ஹோல்டர், மாய்சஸ் ஹென்ரிக்ஸ், ஜேம்ஸ் ஃபால்க்னர் இந்த மாதிரியான வீரர்கள் மேல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ரேடார் நிச்சயமா இருக்கும். அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட மிடில் ஆர்டர்ல ராபின் உத்தப்பா, சுரேஷ் ரெய்னா இதுல யாராச்சும் ஒருத்தர் ரீடைன் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பதிலா மிடில் ஆர்டர்ல நல்லா ரொட்டேட் பண்ணி விளையாடக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரியான இந்தியன் பிளேயர்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த 4 டீமை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆக்ஷன்ல பிக் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். இப்படியா இந்த மாதிரியான காம்பினேஷனுக்கு கூடிய ஒரு டீமை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். லலிதா ஜுவல்லரி.